Hello friends, welcome to Nandu's Recipes. இன்னைக்கு நான் புதுசா பர்ச்சேஸ் பண்ணிருக்க Philips ஹேண்ட் பிளெண்டரை பத்தின ஒரு டீடைல்ஸ் டெமோ பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இது Philips பிராண்டோட 3-in-1 பிளேடு உள்ள ஒரு ஹேண்ட் பிளெண்டர். இது ரொம்பவே ஹேண்டியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுட சுட மிக்சியில போட்டு அரைக்க முடியாது, சூடா அந்த பாத்திரத்துல அப்படியே அதை பிளெண்ட் பண்ணலாம். ஈவன் சட்னி, பருப்பு கடையலாம், கீரை கடையலாம், நிறைய விஷயங்கள் இதுல பண்ணலாம். இப்ப இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் தென் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி டீடைல்ஸ் பார்க்கலாம். இது நான் டிமார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1695, பட் நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். இது என் பொண்ணு எனக்காக சேலம் டிமார்ட்டில் வாங்கி கிஃப்டாக கொடுத்தா. இதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1399. இது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட ஹேண்ட் பிளெண்டர். இது ரொம்ப ஸ்டாண்டர்டான பிராண்டு, கண்டிப்பாக இதனுடையது லாங் லைஃப் வரும். இந்த ஹேண்ட் பிளெண்டரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரத்தில் அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் சட்னி, சாம்பார், பருப்பு கடையணும், கீரை கடையணும்னா அதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக அந்த பாத்திரத்தில் இருக்கும் போதே அப்படியே அதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. தனித்தனியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு ஹேண்ட் பிளெண்டர், ஒரு அந்த சவுத்தில் மாட்டி ஆணி அடித்து மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை மாதிரி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வாரண்டி கார்டு எல்லாம் சேர்த்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டீடைல்ஸ் ஒன்று ஒன்றா நான் பிக்சராக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய வாட்ஸ் டீடைல்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணணும், தென் உங்களுடைய ப்ராடக்ட் கோடு, உங்களுடைய அந்த வாரண்டி கார்டோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ அந்த கவர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். நல்ல ஒரு லாங்காக, நல்ல ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே ரொம்ப லென்த்தியாக அழகாக இருக்குது. கூடவே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆணி அடித்து செவுத்தில் மாட்டிட்டிங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளெண்டரை நம்ம அப்படியே அதில் சொருகி மாட்டி வச்சுக்கலாம். அதை மாதிரி அந்த பிளேடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேடும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் ஸ்விட்சு. இதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே கீழே அந்த பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுத்தும். ரொம்ப ஹேண்டியாக, வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. இதுதான் அதனுடைய பிளேடு, ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி அதில் ரெடிமேடாக இருக்குது. இந்த பிளேடு தான் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை தவிர அதனுடைய ஒரு 4-5 கம்பி மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் எந்த மாதிரி சில்வரோ கண்ணாடியோ எந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்கனாலும் அந்த பிளேடு அந்த பாத்திரத்தில் உரசாது. அதனால் நீங்கள் தைரியமாக எந்த பாத்திரத்துலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தட்டில் வைக்கும்போது அந்த பிளேடு வெளியிலே தெரியல, பட் அந்த எக்ஸ்டெண்டாக இருக்க அந்த லென்த்தியாக இருக்கிற போர்ஷன் மட்டும் அதில் இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இதை நீங்கள் ப்ளக்கில் சொருகிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். முதல்ல பருப்பு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பை வேக வச்சு அதே குக்கர்லேயே அப்படியே வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம கரண்டியால் இல்லை மத்தால் கடையுவோம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் சாம்பாருக்கு பருப்பை கடைஞ்சி போட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸில் சூப்பராக அந்த பருப்பை கடைஞ்சாச்சு. சூடாக இருந்தாலும் சரி, ஆறுனதுக்கப்புறம் கூட சரி, எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணுறது. எந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். 10-15 செகண்ட்ஸ் தான், ஒரு 4-5 ரோல் பண்ணோடனே அந்த பருப்பு ரொம்ப ஈஸியாக மேஷ் ஆகிடுச்சு. உங்கள் கிச்சனில் மெயினான இடத்துல அந்த அடுப்பு பக்கத்தில் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை இதை மாதிரி ஒரு தலைகீழ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பைப்பில் போய் டேரெக்டாக காமிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பட் அந்த மெஷின் மட்டும் தண்ணியில் படக்கூடாது. அது அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் அந்த பருப்பை 10 செகண்டில் எவ்வளோ சூப்பராக கடைஞ்சாச்சுன்னு. அடுத்தது இதில் கோதுமை மாவு தோசைக்கு எப்படி இதில் பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை மாதிரி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பிளெண்டரை யூஸ் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக கையாலேயோ இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சோ ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிகிட்ருப்போம். இந்த பிளெண்டரை கண்டினியூஸாக ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணிவிட்டு எடுக்கலாம். அதுவும் அது மாதிரியும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு
ஒரு 10-20 seconds இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா மாவில் கட்டியே இல்லாமல் சூப்பராக அந்த கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு அருமையாக நீங்கள் கலக்கி எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அது ஒரு 2-3 seconds இதை மாதிரி நல்லா கலக்குனிங்கன்னா தோசை மாவு கட்டியே இல்லாமல் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இது எனக்கு சாலிடாக 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து எவ்வளோ சூப்பராக அந்த கோதுமை தோசைக்கு மாவு அழகாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம கையே படாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக ஹேண்டியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இதை மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறேங்க. வெண்ணெய் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான முறையில் இதை எடுத்துடலாம். நம்ம மிக்சியில் போட்டோன்னா மிக்சியை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கணும், அதில் வெந்நீரை ஊற்றி அதில் அங்கங்கே ஊட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையே இதில் இல்லைங்க. சூப்பராக ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் வந்து 3-4 minutes ஆச்சு இதில் நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. அந்த பாலாடையெல்லாம் சேர்ந்த பாலை உரக ஊற்றிட்டு அதில் ஐஸ் வாட்டரை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை மாதிரி அதை ஆன் பண்ணி சுத்தினேன்னா எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் அப்படியே திறந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், வெண்ணெய் அழகாக நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ளதெல்லாம் கையால் அப்படியே எடுத்துட்டு வெந்நீரை லைட்டாக ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா அந்த மெஷினையும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது சூடாக அந்த கீரை எப்படி கடையிறதுன்னு பாருங்கள். ஒரு 4-5 seconds அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கீரையை கொஞ்சம் ரொம்ப மசியாக இல்லாமல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பதத்திலே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பேபி ஃபுட்டு மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி செஞ்சிங்கன்னா கீரை அருமையாக அப்படியே மசிஞ்சிருச்சு பாருங்கள். மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நுரையா ஹீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுட சுட இருக்கும் போதே மத்தில் கடையிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கீரை கடையிலும் ரெடி ஆகிடும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் செய்யலாம். இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யலாம். நான் 2-3 விஷயங்கள் தான் உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அதை அந்த பிளேடை கலட்டிட்டு அழகாக பைப்பில் காமிச்சு கழுவிட்டு இதை மாதிரி தொடச்சிட்டு அப்படி தலைகீல ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஓரமாக நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே ஹேண்டியாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதனுடைய ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்கி நீங்களும் பலனடைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.